ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சில்வெஸ்டர் பிரபு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, சிவாஜி தான் போயிட்டுருக்கோம். ஸோ தீபாவளி வருது. தீபாவளினா பட்டாசு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிவகாசியில் இருக்க ஒரு பட்டாசு ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ண போகிறோம். அதை விசிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க ஒரு ஷாப்பும் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா பட்டாசையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். குவாலிட்டியாக இருக்கா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்பாங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம இப்ப சிவகாசி வந்துட்டோம். சோ ஆக்சுவலா நம்ம எந்த டிராவல்ஸ்ல வந்தோம்னா, ஹரி பாலாஜி இந்த டிராவல்ஸ் தான் வந்தோம். ஸோ இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு பையன் தான் அவரு. ஸோ 22 வயசு பையன் செம்ம ஸ்பீடாக வேற லெவலில் ஓட்டினாரு. அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பஸ்ஸை வாங்கியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு பஸ் தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அவர் இன்னும் நிறையா பஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம். அவரை பார்த்துட்டு வந்துடும். தேங்க்ஸ் சொல்கிறோம் அவர்கிட்ட. அவருக்கு ஹலோ ப்ரோ, ரொம்ப நன்றி. எங்களை இவ்வளோ நேரம் ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து இங்கே சிவகாசியில் இறக்கி விட்டதுக்காக நன்றி. ஸோ இந்த ஒரு பஸ்ஸை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய பஸ் அவர் வாங்கணும். அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே, உங்கள் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நல்லா ஸ்மூத்தாக இருந்தது, நல்லா தூங்கிட்டு வந்தேன், எல்லாம் வேற லெவலில் இருந்தது. உங்களுக்கு சூப்பராக இருந்தது ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? சீனிவாசன். சீனிவாசன், ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சுத்திரும் கருவக்காட்டுல பக்கத்துல இருக்குன்னு பாருங்களா. சோ நம்ம இப்ப வந்து ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். ஃபேக்டரிய வந்து சிவகாசியில இருந்து ஃபுல்லா அவுட்டர்ல தான் இருக்கு ஃபேக்டரி, நிறைய ஃபேக்டரி. சோ இப்ப நம்ம ஃபேக்டரி உள்ள போக போறோம். சோ வாங்க உள்ள ஃபேக்டரி உள்ள போலாம். ஃபேக்ட்ரிக்கு வெளில பார்த்தீங்கன்னா நிறைய வெடி வந்து வெடிச்சு கிடந்தது, புஸ்வானெல்லாம் வெடிச்சு கிடந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வெடியையும் மேனுஃபேக்சர் பண்ண பிறகு டெஸ்ட் பண்ணுறாங்க. குவாலிட்டி, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து அவங்க வந்து சாம்பிள் செக் பண்ணுவாங்க. ஒரு எல்லா வெடியையும் வந்து செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறாங்க. ஸோ இதான் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே புஷ்வானம் சாட்டை தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த புஷ்வானம் பாருங்கள், பாருங்கள் புஷ்வானம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி அங்கே சாட்டையும் இருக்குது. ஸோ உள்ளே நிறையா இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு அண்ணன் வந்து மண்ணெல்லாம் குழப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அண்ணன்ட்ட கேட்போம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? ரமேஷ். ரமேஷா? ஆ, சொல்லுங்கண்ணா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூர் மண் பூசுகிறோம். தூர் மண். எதுக்குண்ணா தூர் மண் பூசுறீங்கன்னா, எதுக்காக இது பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது எதுக்காகன்னு? பிஜிலி வெடிக்காது. பிஜிலி வெடிக்காது. இது மண் என்னன்னா, இது என்ன மண்? இது பேர் செம்மண். செம்மண். செம்மண்ணை பூசி வேற என்ன பண்ணுவீங்க? இது கூட குழந்தை மிஸ்ஸிங் மண்ணு தான் இப்போ செம்மண் பூசுவோம். ஓ, ஓகே. இது பேர் பிஜிலி வெடியா? பிஜிலி. சரி சரிங்கண்ணா, ஓகேண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? ரமேஷ். ரமேஷ், எத்தனை வருஷமாண்ணா இந்த தொழிலில் இருக்கீங்க? 15 வருஷமா பண்ணுறோம். 15 வருஷமா இருக்கீங்களா? ஆனால் இந்த மண்ணெல்லாம் எடுத்து இதில் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்து காய வைக்கிறீங்க. ஸோ அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? அடுத்தது அப்படியே ஒரு டிசி வளையம் குத்தி மேலே ஒரு வெள்ளை பேப்பரை போட்டு குத்தி அப்படியே மருந்து அடிக்க போயிடும். மருந்து அடிவியா? மருந்தடிவி. அடுத்து அதில் அந்த திரி வைப்பாங்க, குத்தி அங்கே திரி வைப்பாங்க. அப்புறம் பேக் பண்ணி பேக்கிங் பண்ணி போயிடும். சரிண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நிறையா இருக்குது, நிறையா புஷ்வானம் அதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்ப்போம். சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹலோ சிஸ்டர், எப்படி? ஹலோ சார், நல்லா இருக்கோம். நீங்கள்? நல்லா இருக்கேன் சிஸ்டர். உங்கள் நேம் என்ன சிஸ்டர்? கோதை லட்சியர்.
இங்க பாத்தீங்கன்னா அங்க பிஜ்லி ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க இல்லையா, மண்ணு வச்சிட்டு இருந்தாங்க, தூர் மண்ணு வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு திரி வந்து இங்கதான் வைப்பாங்க, மருந்து அடிச்சு அதுக்கு மேல திரி வைக்கிற இடம் தான் இது. அந்த ப்ராசஸ் தான் இது. ஓகே, அந்த திரி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில்ல காய போட்டு அடிச்சு அந்த பேக்கிங் போகும். உங்களுக்கு ஒன்னொன்னா ஒரு ஒரு திரியா வந்து வைப்பாங்க. வெடிக்கு வந்து திரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு பாட்டிமா. சோ வாங்க அவங்கள்ட்ட பேசுவோம். பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன பாட்டி? என் பேர் ராமசுப்பு. ராமசுப்பு, எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் இந்த ஆபீஸ் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது. நாங்க போய் செய்ய இல்ல 10 40 வருஷம் இருக்கும். 40 வருஷமா நீங்க இந்த தொழில இருக்கீங்க? ஓகே ஓகே, புரியுது புரியுது. இது என்ன பண்றீங்க? இது இது என்னது? இது மருந்து. இது மருந்து. இத எடுத்து அந்த திரிய வந்து என்ன பண்றீங்க? இத இத எடுத்து இந்த மருந்து இல்ல இப்படி திரிய எடுத்து இப்படி வைக்கணும். ஓ, பிஜிலி வெடி ரெடி பண்ணி. இது பிசிடி வெடி. பிஜிலி வெடி. ஓ சரி சரி. பாட்டி இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அத இதுல கறி மருந்து பவுடர் அதுல பச கலந்து எங்களுக்கு கரைச்சு கொடுத்தா அந்த திரி ஒட்டு. சரி சரி. உங்க கையெல்லாம் இப்படி இருக்க, இவ்வளோ வெறும் மருந்தா, உங்க கையெல்லாம் ஃபுல்லா இவ்வளவு மருந்தா இருக்க? மதியம் சாப்பாடு சாப்பிடணும், அப்போ போய் கை தான் கழுவும் போது இது ஃபுல்லா மருந்தெல்லாம் போயிடுமா இல்ல எப்படி இருக்குமா? அது போவாது, அது எப்படியும் காவாசி நான் உள்ள போகும், உள்ள வகுத்துக்குள்ள போகும். ஆமா, இந்த தொழில் இதெல்லாம் இப்படி இவ்வளவு இது பண்ணிட்டு இதை நீங்க செஞ்சா செய்றீங்களே, சோ எப்படி இது ஓகேவா அது உங்களுக்கு? ஓகே, இது இதை விட்டு எங்களுக்கு போல இல்ல. இதை வச்சுதான் எங்களுக்கு பிழப்பேவும். ஆமா, வேற வழி இல்லை. செவாசியில் தொழில் வாங்கிட்டு போனாத்தே எங்களுக்கு பிழப்பு. இதோட கஞ்சி நாங்கள் குடிக்க முடியும். ஒரு வருஷம் முழுக்க வேலை செஞ்சோம்னா தீபாவளிக்கு ஒரே ஒரு நாளே இது அவளும் வாங்கிட்டு போய் நாங்களும் கஞ்சி குடிப்போம். இதை விட்டு எங்களுக்கு வேற வழியும் இல்லை, பிழப்பும் இல்லை. சரிங்க பாட்டி, கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சிவகாசியில் ரெடி பண்ணுற வெடியை தான் மக்கள் வாங்குறாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக நம்ம சிவகாசியில் ரெடி பண்ணுற வெடியை தான் வாங்குவாங்க. ஸோ நீ உங்களுடைய கஷ்டத்தை தான் மக்கள் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ கையில் பாருங்கள் மருந்தோடு இருக்கீங்க, ஸோ இதோட நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் மக்கள் நேரில் பார்க்குறாங்க. நம்ம மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமாக தான் நீங்கள் படுற கஷ்டத்தை மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் நீங்கள் தயாரிக்கிற வெடியை தான் மக்கள் வாங்குவாங்க. நீங்க பட்டினியாத்தான் இருக்கணும். அடுத்து நம்ம அணுகுண்டு எப்படி செய்யறாங்கன்ட்டு போய் பார்த்தா கண்டிப்பா வாங்க போலாம். சணல் கயிறு இருக்கு இல்லையா, அதை சுத்தணும். அந்த கம்மு வச்சு கட் பண்ணி போட்டு ஒட்ட வச்சுட்டு இது மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு அதை காய வைப்பாங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அந்த சாயத்தில் முக்கி, கிரீன் கலர் சாயம் இருக்கும் அந்த சாயத்தில் முக்கி அதை காய போடுவாங்க. வாங்க,
இது வந்து காய வச்சு எடுத்த குண்டு, சாயம் முக்கம் முக்கிறதுக்கு, சாயத்தில் முக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ சுத்துனாங்க இல்லையா, அது வந்து காய வச்சு எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த சாய தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கணும். நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி வெயிலில் போட்டு மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம திரி வச்சு எடுத்து பேக்கிங் பண்ணி நம்ம கடைகளுக்கு சேல்ஸுக்கு ரெடி ஆகும். ஆமாம், அந்த ரூமுக்குள்ளே போகலாம். இந்த ஃபேக்டரி எத்தனை வருஷமா? 8 வருஷமா இந்த ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருக்கு. 8 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் வேலை செய்றாங்க? சுமார் 35 பேர் கிட்ட வேலை செய்வாங்க. ரூமுக்கு 4 பேர் வேலை செய்வாங்க. அது போக போர்மேன், பவுடர் செலுத்துறவங்க அப்படின்னு தனித்தனியா மொத்தம் எல்லாரையும் சேர்த்து 35-40 பேர் இருப்பாங்க. ஓகே, இந்த ஃபேக்டரியோட நேம் என்ன? அதை சொல்லுங்க மீனா. ஃபைவ் ஹில்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க, சொல்லுங்க. ஃபைவ் ஹில்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி. ஓகே, குருவி வெடி ஃபினிஷிங் பண்ணுற இடம் இது. அந்த அதில் வந்து பேப்பர் சுற்றி அது மேலே வந்து ஃபினிஷிங் பேப்பர் ஒட்டி வர்றதுதான் அந்த யூனிட் இங்கே. ஸோ ஓகே, அந்த வெடி அதில் வந்து பேப்பர் பேப்பரை சுற்றிட்டு அது மேலே கடைசியில் அந்த என்ன வெடியோ அந்த பேப்பர் ஃபினிஷிங் பேப்பர் ஒட்டி இது அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. பேக்கிங் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் வந்து 4 பேர் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, அது கவர்மெண்ட் ரூல்ஸ். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. சொல்லுங்க, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சூப்பர் காக்கா, என்ன கொஞ்சம் பாருங்கக்கா. சொல்லுங்க, உங்க உங்க பேர் என்னக்கா? என் பேர் ராமலட்சுமி. ராமலட்சுமி, ஒரு நாளைக்கு எத்தனை வெடிக்கா ஓட்டுவீங்க நீங்க? ஒரு நாளைக்கு நாங்க 3200 வெடி விட்டுருவோம். 3200. எவ்வளவுக்கா சம்பளம் கொடுப்பாங்க இந்த 3200 ஓட்டுனீங்கன்னா? 450 ரூபா சம்பளம். 450 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து 450 ரூபா மட்டும் தான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கா. சரியா, சரிங்க, ஓட்டுங்க. என்னாச்சி பண்றீங்க? ஸோ தண்ணி எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண போறேன். ஃபேக்டரி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. தண்ணி டேஸ்டா இருக்கான்னு ஸோ இங்கே இருக்க ஒர்க்கர்ஸுக்கு வந்து அவங்க சூப்பரான ஒரு தூய்மையான வாட்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் நல்லா இருக்கு. ஃப்ளவர் பாட் இருக்குல்ல, புஸ்வானா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, புஸ்வானா. அது எப்படி லோட் பண்றது அப்படிங்க, ஃபில்லிங் அந்த மருந்து வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறது. ஓகே ஓகே, பாக்கலாம்.